ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம த கிரேன் மேன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எந்த விதமான ஸ்பாயிலரும் நான் பண்ண போகிறது கிடையாது. படத்தை பார்க்காதவங்க கூட இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் போய் படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, என்னோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங், அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், நான் எந்த விதமான ஸ்பாயிலும் பண்ணல. ஒன்ஸ் இந்த படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோடனே வேணால் இந்த படத்துக்கான ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். ஸோ அப்போ அதில் வேணால் ஸ்பாய்லரை நான் கவர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஸோ படம் பார்க்காதவங்களும் இந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரேமன் மூவி பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஃபேமிலியாவோட பார்க்கலாம். பட் ஒரு சில பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அது பசங்க கேட்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ இந்த கிரேமன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ஏஜென்சியோட சீக்ரெட்டை வந்து இந்த படத்தோட ஹீரோ ரயான் கோஸ்லின் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஏஜென்சியோட ஒரு சைக்கோபாத், அதாவது இந்த படத்தோட வில்லன் அவர் தான் நம்ம கிறிஸ்டீவன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் நம்ம ஹீரோ ரயான் கோஸ்லினை ஹன்ட் பண்ணுறதுக்காக துரத்துறான். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ அந்த சைக்கோ வில்லன் கிட்டேருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் கேஸ்டிங் தான். ஸோ இந்த படத்தோட ஒரு ஹைப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேஸ்ட் பண்ண ஆளுங்க தான் மிக முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் நம்ம ரயான் கோஸ்லின், அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டீவன், அதுக்கப்புறம் தமிழ் ஆக்டர் தனுஷ். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தனுஷ்காகவே இந்த கிரேமான் மூவியை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. த கிரேமன் மூவி எல்லாருக்குமே போய் ரீச் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம், தமிழ் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம தனுஷ்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ். ஹாலிவுட்ல இருக்க முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரூசோ பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அடிஷனலாக ரைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கேஸ்டிங்கில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் இந்த படம் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஆளுங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே போட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரூசோ பிரதர்ஸோட டைரக்ஷன் மூலமாக வந்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரயான் கோஸ்லிங்கோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உண்மையிலே ஒரு கலக்க கலக்கியிருப்பார். ஆக்டிங் வைஸ்லேயும் சரி ஆக்ஷன் வைஸ்லேயும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். நம்ம கிறிஸ்டீவன்ஸையும் சும்மா சொல்ல முடியாது. அவருக்கு கேரக்டர் டெப்த் ரொம்பவே கம்மி தான். பட் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்டு சூப்பராக பண்ணியிருப்பார். பட் என்ன, அவரோட மீசை தான் கொஞ்சம் சார்லி சாப்ளின் மாதிரி காமெடியாக இருந்தது. ஒரு சைக்கோபாத்துக்கான ஒரு டெரர் அவர் மூஞ்சில் இல்லை. சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னா அவரோட ஃபேஸ் கட் காமெடியாக இருந்தது. பட் அவர் செய்கிற செயலெலாம் பார்த்தீங்கன்னா சைக்கோபாத்தாக தான் இருந்தது. கொஞ்சம் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றிருக்கலாம். பட் எனிவேஸ் அவரோட ஆக்டிங் அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அவர் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாதி படத்துக்கு மேலே வந்தாலும் அவர் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலையும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி அன்னடி ஆமாஸ். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவங்க மூணு பேர் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க ஆக்டிங். இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்க ரோலை. அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே சூப்பரான கிளியராக பண்ணியிருப்பாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம கிறிஸ்டீவனுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டீவன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, பார்க்க நசுங்கின தக்காளி மாதிரி இருந்தாலும் நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிக்கிற, அதில் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டீவன் தனுஷை பார்த்து ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே சூப்பராக சொல்லியிருப்பாருங்க. அந்த சீன் பார்க்கும்போது என்னது இது, தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டில் இருக்கிறது அப்படியே நம்ம கிறிஸ்டீவன் ஒப்பிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது மட்டும் சின்ன ஸ்பாய்லர், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்லிட்டேன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஃபனியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருவேளை நம்ம கிறிஸ்டீவனுக்கு தனுஷை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் போல இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான். ஸோ இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான், ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்பலாம் பெருசாக பேசப்படாதோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். எப்போ போல ஒரு ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதை வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பரபரப்பை கொடுத்துருந்தாங்க, அது உண்மையிலே நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் நடத்துவாங்க, உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பிகாஸ் படம் பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், அந்த ஸ்டோரி நிறைய லொக்கேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸை செக் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்னஸாக இருந்திருக்கும் அந்த படம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்கிறதுனால ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்பவே டார்க்காக போகாமல் இவங்க அந்த கலர்ஃபுல்னஸை நமக்கு கண்ணில் காமிச்சிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். உண்மையிலே ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும், தனியாக துண்டாக தெரியாது. ஸோ அந்த லெவலுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாக பட்ட சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி தான், ஒரு டார்க் ஏஜென்சியோட சீக்ரெட்டை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த ஏஜென்சி ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது, ரொம்பவே சிம்பிளான கதை தான். இது நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் பார்த்துருப்போம். பட் நம்ம ரூசோ பிரதர்ஸோட ஸ்டைலில் இந்த படத்தை பார்த்துருப்போம். ஸ்டோரி ரொம்பவே காமனாக இருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ஆக்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயம் செட் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கமர்ஷியல் மூவி, உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு உங்களை உண்மையிலே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், செகண்ட் டைம் கூட பார்க்கலாம், தேர்ட் டைம் டவுட் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு டூ டைம்ஸ் இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் பண்ணலாம், மூணு தடவை கூட பார்க்கலாம். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ் தான். அண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தில் தனுஷ் இருந்ததுனாலையும் என்னமோ தெரியல இந்த படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க தனுஷ்காக தான் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வர சீன்ஸை மட்டும் தான் பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதை வச்சு இவங்க படத்தையும் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. நான் உங்களை தப்பு சொல்லலை, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்கார் இந்த படத்தில், ஸோ அதனால் படம் வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு, பட் படம் டோட்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மூவி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன், படம் நல்லா இருந்தது. பட் தனுஷ் வந்ததுனால இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒத்துக்க முடியல. அவரை நான் குறை சொல்லவே இல்லை, அவருக்கு கொடுத்துக்கப்பட்ட ரோலை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் எதுவுமே சொல்லலை. பட் தனுஷ் வந்ததுனால இந்த படத்தை நிறைய பேர் ஆக ஓகேன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வரும். பட்டு பிரியாணியில் என்ன சொல்கிறது, அதிகமான டேஸ்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும்ல சாப்பிட்டு முடித்தோன்னே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடித்தோன்னே ஆடியன்ஸ்க்கு வரும், குறிப்பாக எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு த்ரீ டைம்ஸ் பார்க்கலாம். பட் தனுஷ் வந்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப 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 ரேட்டிங் அதிகமாக கொடுக்குறாங்களே, ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துலாம், நியாயமான ரேட்டிங்கை கொடுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்டு மூவி, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங் 7/10. ஸோ இதே மாதிரி அடுத்த ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.